ரெண்டு நாளா போனை எடுத்தாலே கலைஞரை திட்டி ஏளனப்படுத்தி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஏகப்பட்ட வீடியோக்கள் போஸ்டுகளை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பாஜக அதிமுக மாதிரியான கட்சிகளும் ஆதரவு. யூடியூப்ல கலைஞரை அசிங்கப்படுத்தி பாட்டு பாடுறது, ரீல்ஸ்ல அவரை திட்டி வீடியோ போடுறது, பேஸ்புக்ல அவரை கலாச்சி போஸ்ட் போடுறது, ட்விட்டரை எடுத்தா ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்றது. இந்த கலைஞருக்கு இதெல்லாம் தேவைதான். ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செஞ்சுட்டு போன காரியங்கள் அப்படி. இந்திய மாநிலங்களிலேயே முதல் முதலா தகவல் தொழில்நுட்ப கொள்கையை தமிழ்நாடு தான் உருவாக்கியது. தமிழ்நாட்டில் ஐடிக்கு என தனி துறையை 1998 உருவாக்கியவர் கலைஞர் தான். முதலமைச்சர் தலைமையில ஐடி டாஸ்க் போர்ஸ் அப்போது உருவாக்கப்பட்டுச்சு. டாக்டர் அனந்தகிருஷ்ணனை இ கவர்னன்ஸ் ஆலோசகரா நியமிச்சார் கலைஞர். எல்லா அரசு துறைகளையும் கம்ப்யூட்டர் மயமாக்க அவர் தான் ஆணையிட்டார். பள்ளி கல்வியில் தகவல் தொழில்நுட்பத்தை கலைஞர் தான் கொண்டு வந்தார். தமிழ் மென்பொருளை உருவாக்கி பரப்ப ஆணையிட்டவர் கலைஞர் தான். 340 கோடியில் டைட்டில் பார்க்கை கட்டியவர் கலைஞர் தான். கிண்டி முதல் கேளம்பாக்கம் வரை சைபர் கேரிடார் அமைக்க காரணம் கலைஞர் தான். டைட்டில் பார்க்கில் மின்சாரம் தடைபடாமல் இருக்க துணை மின் நிலையம் அமைத்தவர் கலைஞர். நாட்டிலேயே முதல் முதலாக தமிழ்நாடு மென்பொருள் நிதி உருவாக்கி மென்பொருள் முனைவோருக்கு முதலீட்டு நிதி கொடுத்தவர் கலைஞர் தான். திருச்சேரியில் வன்பொருள் மென்பொருள் பூங்கா அமைச்சவர் கலைஞர். தரமணி முதல் பழைய மாமல்லபுரம் வரையிலான சாலையை ஐடி ஹைவே ஆக்கியவர் கலைஞர். டெல் நிறுவனத்துடன் பேசி சமுதாய மையங்கள் தமிழ்நாடு முழுக்க அமைச்சவர் கலைஞர். பூமிக்கடியில் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் பதித்திட தனி கொள்கை வகுத்த மாநிலம் தமிழ்நாடு தான். அதை செஞ்சவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர். கடலுக்கடியில் ஃபைபர் கேபிள் அமைக்கும் பேச்சை முதல் முதலில் தொடங்கியவர் கலைஞர். தமிழ் நெட் மாநாட்டை 1999 நடத்தியவர் கலைஞர். யூனிகோட் கன்சோர்டியத்தில் இணைந்த முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு தான். உலக தமிழ் இணைய பல்கலைக்கழகம் உருவாக்கியவர் கலைஞர். அரசு மேல்நிலை பள்ளிகளில் கணினி மையம் உருவாக்கியவர் கலைஞர். கலைஞர் முதலமைச்சரா இருக்கும் போதுதான் கல்லூரிகளிலும் கணினி பயிற்சிகள் தொடங்கப்பட்டுச்சு. தமிழ் இணைய ஆய்வு மைய அமைப்பான டானிடெக் அமைத்தவர் கலைஞர். 1996 முன்னாடி 34 ஐடி நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. 1996 இருந்து 2000 காலகட்டத்தில் 632 நிறுவனங்கள் புதிதா தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அப்ப முதலமைச்சரா இருந்தவர் கலைஞர். 1994 12 கோடியா இருந்த மென்பொருள் ஏற்றுமதி 2000 1900 கோடியா உயர்ந்துச்சு. ஒரே இடத்தில் அனைத்து தொழில்களும் நடக்கும் சிப்காட் உருவாக்கியவர் கலைஞர். ராணிப்பேட்டை, ஒசூர், திருப்பெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, கும்மிடிப்பூண்டில தொழில் வளாகம் அமைத்தவர் கலைஞர். அதன் பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு ஹூண்டாய் வந்துச்சு, மிட்சுபிசி வந்துச்சு, போர்டு வந்துச்சு. சென்னையை இந்தியாவின் டெட்ராய்டு பினான்சியல் எக்ஸ்பிரஸ் அப்ப எழுதுனுச்சு. அதற்கு காரணம் முதலமைச்சரா இருந்த கலைஞர். இதையெல்லாம் கலைஞர் செஞ்சது 2000 முன்னாடி, அதாவது சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இவ்வளவையும் செஞ்சதாலதான் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் வெளிநாடுகள்ல இன்னைக்கு வேலையில இருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமங்கள் வரைக்கும் போயிருக்கு. ஆயிரக்கணக்கான யூடியூபர்கள் தமிழ்நாட்டில இருந்து மட்டும் உருவானாங்க. அந்த யூடியூப்லயே கலைஞரை சதிகாரன்னு திட்டுறாங்க. இதெல்லாம் கலைஞருக்கு தேவைதான்.